இன்றைக்கு ஐயா ஸ்டாலினுடைய அமைச்சரவையில் முன்னிலையில் இருக்கிற மரியாதைக்குரிய பி கே சேகர் பாபு அவர்களே, இவர் மாதிரி உழைக்க முடியுமான்னு தெரில. நாங்கள்லாம் உழைச்சோம், எல்லாம் பண்ணோம், ஆனால் இந்த அளவுக்கு உழைக்கிற அளவுக்கு பலமும் தைரியமும் மனப்பக்குவமும் இருக்குமான்னு என்னால் சொல்ல முடியல. இங்கே மேடையில் வந்து அநேகமாக எல்லாருடைய பேரையுமே சொல்லிட்டாருன்னு நினைக்கிறேன். கையில் அழைப்பு இல்லை, எல்லார் பேரையும் மனசில் பதிச்சுக்கிட்டு ஒவ்வொருவரையும் பேரை சொல்லி குறிப்பிட்டு வரவேற்ற முதல் மனிதர் நம்முடைய அமைச்சர் சேகர் பாபு அவர்கள். நான் இவரை பார்க்குற போதெல்லாம் இப்படி ஒரு படையை தயார் பண்ணியிருக்காரு அப்படின்னு நான் நினைப்பேன். இன்றைக்கி முதலமைச்சருடைய குளத்தூர் தொகுதியில் அநேகமாக எல்லா மக்களும் இங்கே தான் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு படையை திரட்டி கழகத்துக்காக போராடி கொண்டிருக்கிற சேகர் பாபு அவர்களுக்கு ஒரு முறை கை தட்டி அவர் மனமாற குணமாக உடல் நலத்தோடு வாழ வேண்டும் என்று வாழ்த்துக்கிறேன். அவரை நான் பார்க்கும்போதெல்லாம் கேட்குறது, இப்படி உழைச்சிக்கிட்டே இருக்கீங்களே, பொண்டாட்டி பிள்ளையை போய் பார்க்குறது உண்டா, புள்ள குட்டியை பார்த்தது உண்டா, எதுவுமே இல்லை. கட்சி கட்சி கட்சி, ஸ்டாலின் கலைஞர், திராவிட இயக்கத்தினுடைய தொண்டர்கள், இதைத்தான் அவர் பார்த்துக்கிட்டு இருக்கார். ஆகவே இப்படி பார்த்து கொண்டிருக்கிற அவர் கொஞ்சமாவது ஓய்வெடுத்துக்கணுங்கிறது என்னுடைய அன்பான வேண்டுகோள். அதை நீங்களும் சொல்லுங்கள். அவர் நீண்ட ஆயுள் வாழ்ந்து நமக்கு நெடுநாள் உழைக்க வேண்டும் என்று உங்கள் அத்துணை பேருடைய சார்பிலேயே நான் அவரை மனமாக வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். அவரை உளமாற நான் வாழ்த்துகிறேன். இந்த வாய்ப்பை கொடுத்து என்னை அழைத்திருக்கிற சேகர் பாபு அவர்களுக்கும் அவருடைய படையினருக்கும் இங்கே திரளாக வந்திருக்கிற பெரியவர்களுக்கும் அதைவிட அதிகமாக வந்திருக்கிற பெண்களுக்கும் எங்களுடைய உளமார்ந்த நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்து இங்கே சிறப்பு பேச்சாளராக வந்திருக்கிறவர் பர்வீன் சுல்தானா அவர்கள். எங்கள் கம்பன் கழகத்திலே வளர்த்த பிள்ளை. இன்றைக்கு அவர் தமிழகத்தினுடைய சிறந்த சொற்பொழிவாளர், முனைவர், பேராசிரியர். எந்த தலைப்பு கொடுத்தாலும் பேசக்கூடிய ஆற்றல் அவரிடத்துல உண்டு. பட்டிமன்றம் அப்படின்னு ஒன்று வந்து நடந்துக்கிட்டு இருக்க, அந்த பட்டிமன்றத்தில் போய் வாதிடுவதில் சிறந்த வாதிடுகிற தன்மை கொண்ட பர்வீன் சுல்தானா அவரை நான் எங்கே பார்த்தாலும் சொல்லுவேன், எந்த விஷயமாக இருந்தாலும் சண்டை போட்டுக்கிட்டே இருப்பார். பட்டிமன்றத்தில் சண்டை போடுவதில் அவருக்கு ஒரு தனி ஆர்வம். ஆகவே அவருக்கு நான் பேர் வச்சுருக்கேன். அவர் எப்போவுமே சண்டை போடுறதுனால சண்டைக்கோழின்னு பேர் அவருக்கு, நான் வச்சிருக்கிற பேர். ஆகவே சண்டைக்கோழியாக இருந்தாலும் நல்லவைகளுக்காக சண்டை போடுவதனாலே பர்வீன் சுல்தானை மனமாற வாழ்த்துக்கிறேன். நீங்களும் வாழ்த்துங்க, அவருடைய சேவையெல்லாம் நமக்கு தேவை. வாழ்க்கையில் வந்து எல்லாம் வாழ்க்கையில் நிறைவேறிடுவான், எல்லாம் நிறைவேறிடாது. நான் வந்து கிட்டத்தட்ட 71 படங்களை இயக்கியிருக்கிறேன். அதில் அண்ணன் சிவாஜி அவர்களை வைத்து 3 படங்களை இயக்கியிருக்கிறேன். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை வச்சு 25 படங்களை இயக்கியிருக்கிறேன். உலகநாயகன் கமலஹாசனை வச்சு 10 படங்களை இயக்கிறேன். அதேமாதிரி இதுக்கு பிறகு விஜயகாந்த், சத்யராஜ், பிரபு, ஜெய்சங்கர், முத்துராமன் சார், இப்படியெல்லாம் சேர்த்து மொத்தம் 71 படங்களை நான் இயக்கியிருக்கிறேன் என்பதை உங்களிடத்தில் மகிழ்ச்சியோடு பதிவு செய்கிறேன். 71 படங்களை இயக்கியிருக்கிற உனக்கு என்ன குறை, எந்த எதை வருத்தத்தோடு சொல்ல போகிற அப்படின்னு கேட்குறீங்களா? இருக்காரு வைகை புயல், பேச்சிலையும் சரி வசனத்திலையும் சரி உடல் வாகலையும் சரி இந்த ஆக்டிங் அப்படிங்கிறதுக்கு நகைச்சுவையில் செய்கிற காரியங்கள் முத்திரை பதிக்கப்பட்டு இன்றைக்கு வைகை புயலாகவே இருக்கிறார். அவரை வச்சு நான் படம் எடுக்கலை, இவ்வளவு பண்ணியிருக்கேன். ஆனால் அந்த வைகை புயலை வச்சு நான் படம் பண்ணலை. ஒரே ஒரு படம் பண்ணுகிற வாய்ப்பு வந்தது. கவிஞர் வாலி அவர்கள் கதை வசனம் எழுதி வடிவேல் சாரை கதாநாயகனாக போட்டு எடுக்க நினைத்த படம் வசனமெல்லாம் ரெடி ஆயிடுச்சு, டைட்டிலெலாம் ரெடி ஆயிடுச்சு. அதுக்கு பெயர் இளையராஜாவின் மோதிரம். இளையராஜாவின் மோதிரம்ங்கிறத வச்சு இளையராஜாவை ஒருத்தர் நினச்சிக்கிட்டே இருந்து
அவனுடைய வழிகாட்டுதலில் வாழ வேண்டும்னு நினச்சி அந்த பையன் இளையராஜா இளையராஜான்னு சொல்லியே பெரியாளை வந்து இளையராஜா ஒரு மோதிரத்தை போட்டவுடனே அவர் சிறந்த இளையராஜா பக்கத்தராக வெற்றி பெறுகிறார் என்பது தான் கதை. அந்த கதையெல்லாம் சொல்லி ஓகே வாங்கி எல்லாம் பண்ணிட்டோம். கடைசியாக இளையராஜா சார் வந்து சார் 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 முத்துராமன் சார் என்ன என்ன ராஜா என் பேரில் டைட்டில் வச்சு என்னை வச்சு ஒரு கதை எழுதி படை எடுக்கிறதுல எனக்கு அவளுக்கு திருப்தி இல்லை, தயவு செஞ்சு அதை விட்டுடுங்க அப்படின்னு இளையராஜா சொன்ன காரணத்தினால அந்த படம் ட்ராப் செய்யப்பட்டது, எடுக்காமல் விட்டுட்டோம். ஆகவே நம்ம வடிவேலுவோடு நான் டைரக்ட் செய்ய வேண்டியிருந்த வாய்ப்பு நான் இழந்து விட்டேன். ஆனால் ஒன்று சொல்லுகிறேன், இன்னும் நேரம் காலமும் சரியாக இருந்தால் நானும் நீங்களும் நிச்சயமாக சந்திக்கணும் அப்படின்ற மக்கள் கூட பதிவு செய்து கொள்ள ஆசைப்படுகிறேன். அடுத்து நான் விஷயத்துக்கு வர்றேன். மாண்புமிகு முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களுடைய பிறந்த நாளுக்கு முதலில் அவர் நீண்ட ஆயுளோடு நலத்தோடு சுகமாக மன அமைதியோடு இந்த இருக்கங்களெல்லாம் கொண்டு தரையில் ஏற்றிக்கொள்ளாமல் அமைதியாக வாழ வேண்டும் என்று நான் மட்டுமல்ல மேடையில் இருக்கிறவர்களையும் உங்களையும் சேர்த்து கொண்டு வாழ்க 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 என்று வாழ்க்கிறேன். நம்முடைய ஸ்டாலின் அவர்களை செதுக்கிய சிற்பிகள் அப்படின்னு அவர் ஸ்டாலின் அவர்களே எழுதியிருக்கிறார்கள். சுயமரியாதை கொள்கை கொண்ட தந்தை பெரியார் கைதட்ட மாட்டீங்களா? அவரை நமக்கு கிடைச்சிருக்கிற ஸ்டாலினை யார் யார் இப்படி சிற்பமாக ஆக்கினார்கள் என்றால் ஸ்டாலின் சொல்கிற ஸ்டேட்மெண்ட்டு என்னை சிற்பிகளாக ஆக்கியவர்கள் சுயமரியாதை தந்தை பெரியார். இனமான எழுச்சியை உண்டாக்கிய பேரறிஞர் அண்ணா, இயக்கத்தை சிறந்த முறையில் நடத்துகின்ற தமிழின தலைவர் கலைஞர், மொழி உரிமையில் தன்மான பேரசிரியர் இருந்த பேராசிரியர் அவர்கள், இந்த நாலு பேரும்தான் என்னை முறைப்படுத்தினார்கள் நெறிப்படுத்தினார்கள். அந்த நாலு பேருக்கும் என்னுடைய நன்றி என்று நம்முடைய ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அவர்கள் ஸ்டாலின் அவர்கள் சொன்னதை நான் ஆமோதிக்கிறேன். அந்த நாலு பேரையும் இருகரம் கூப்பி நாம் வணங்குவோம். அவர்கள்தான் நமக்கெல்லாம் வழிகள். முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்கிற நான் என்று குறிப்பிட்டார் முதலமைச்சராக பதவியேற்கிற போது. கைதட்டல் இடிமுழக்கம் போல கேட்டர். அடுத்த 10 நிமிடத்தில் வலைத்தளத்தில் அவர் கொடுத்த அறிக்கை வருகிறது. நான் இப்போது தமிழ்நாட்டின் முதலமைச்சர் ஸ்டாலின் பேசுகிறேன். ஒரு விஷயத்தை உங்களிடத்தில் சொல்ல ஆசைப்படுகிறேன். நான் திராவிட குடியைச் சேர்ந்தவன். நான் திராவிட குடியைச் சேர்ந்தவன். நான் திராவிட இனத்திலிருந்து வந்தவன் என்று முக ஸ்டாலின் அவர்கள் தமிழக முதலமைச்சரானவனே மக்கள் கொடுத்த முதல் செய்தி இந்த செய்தி தான். ஆகவே நாம் திராவிட இனம், நம்முடைய குடிமக்கள் திராவிட இனத்தைச் சேர்ந்தவர்கள் என்று சொன்னார். அப்படி சொன்னார் என்றால் அதனுடைய வேர் எங்கே இருக்கிற தெரியுமா? பேரறிஞர் அண்ணா அவர்கள் மாநில அவையில் முதல் பேசுகிறார். முதல் பேசுகிற போது அண்ணா சொன்ன முதல் வார்த்தை, நான் திராவிட குடியிலிருந்து வந்திருக்கிறேன், திராவிட இனத்திலிருந்து வந்திருக்கிறேன், திராவிட மண்ணிலிருந்து வந்திருக்கிறேன் என்று அண்ணா அவர்கள் சொன்ன விஷயத்தை அப்படியே எடுத்துக்கொண்டு ஸ்டாலின் அவர்கள் சொன்னார். ஏன் இப்படி சொல்கிறேன் அப்படின்னா, பெண்ணை சொல்ல பயப்படுறாங்க. தைரியமாக சொல்லாமல் இருந்ததுனால தான் நமக்கு இந்த நிலைமை வந்திருக்கு.
அதை உடைச்சு நான் சொல்லுவேன்னு சொன்னார் நம்முடைய ஸ்டாலின் அவர்கள். அதற்காக அந்த துணிவுக்காக அவரை வாழ்த்த வேண்டும். வாழ்க வாழ்க என்று நாம் முழங்க வேண்டும் என்று உங்களை கேட்டுக்கொள்ள ஆசைப்படுகிறேன். அதன் பிறகு நம்முடைய ஐயா கோபாலபுரத்தில் இளைஞர் திமுக அப்படின்னு ஒரு அமைப்பை ஆரம்பிக்கிறார் கோபாலபுரத்தில். எங்கே ஆரம்பித்தார் தெரியுமா? அந்த பகுதியில் ஒரு முடி திருத்தகம், முடிவெற்ற இடம். அந்த முடிவெற்ற இடத்துல தான் ஈவினிங்கில் போய் உட்காந்து ஸ்டாலினும் அந்த நண்பர்களும் பேசி அந்த இயக்கத்தை ஆரம்பித்தாங்க. இதை ஏன் சொல்கிறேன்னா, நம்முடைய பேப்பர்களே, அது விடுதலை ஆனாலும் சரி, திராவிட நாடானாலும் சரி, குடியரசு ஆனாலும், இதெல்லாம் வாங்கி போட்டு ஒரு இடத்துல வைக்கிறதுனா அது வந்து அப்போல்லாம் முடி திருத்தகத்தில் தான் வைப்பாங்க. அந்த பேப்பர்களை பார்த்து அங்கேயே அரசியல் பேசுவாங்க. அப்படி நமக்கு துணையாக இருந்து நம்முடைய கொள்கைகளை பரப்பிய பிரமுகர்களில் முக்கியமான பிரமுகர்கள் முடி திருத்தவர்கள் என்பதை நன்றியோடு உங்கள் இடத்துல சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். அப்படிப்பட்ட இடத்துல 60 ரூபாய்க்கு வாடகை கொடுத்துட்டு அங்கேயே இளைய திமுக வேண்டிய பணிகளையெல்லாம் செஞ்சு நம்முடைய ஸ்டாலின் அவர்கள் அரசியலை துவக்கினார்கள். அதுக்கு பிறகு அவர் வந்து அப்படி வந்து கொண்டு இருக்கும்போது விருகம்பாக்கத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மகாநாடு நடந்தது. அந்த மகாநாட்டில் தேர்தலில் நிற்பது அப்படிங்கிற முடிவுக்கு வந்தாங்க. அப்போ அண்ணா கேட்டாங்க, எல்லோரும் தேர்தலில் நிற்கணும்னு சொல்கிறீங்க, ஆனால் அந்த தேர்தல் செலவு பண்ணுறதுக்கு பணம் வேணுமே, நம்மள்கிட்ட பணம் இல்லையே, டீ குடிக்கிறது கூட நம்மகிட்ட சரியாக காசு இல்லையே அப்படின்னு அண்ணா கேட்டபோது எவ்வளவு செலவாகணும் அண்ணா கேட்க, அவர் கிட்டத்தட்ட 10 லட்சமாவது குறைஞ்சது வேணும் அப்படின்னு அண்ணா அவர் சொன்னாங்க. உடனே கலைஞர் சொன்னார், அண்ணா அந்த பொறுப்பை எங்கிட்ட கொடுங்க, நான் பார்த்துக்கிறேன்னு கலைஞர் அண்ணா இடத்துல சொன்னார். 10 லட்சம் ரூபா அப்போ வேணும்னு கேட்டது. அதன் பிறகு கலைஞர் அவர்கள் எந்த கூட்டத்துக்கு போனாலும் அந்த கூட்டத்தில் தேர்தலுக்காக நிதி வேணும்னு பணம் வாங்குவார், கொடி ஏற்றணும் பணம் வாங்குவார், பேர் வைக்கணும் பணம் வாங்குவார், திருமண விழா நடத்தணும் பணம் வாங்குவார். கலைஞர் எந்த நிகழ்ச்சிக்கு போனாலும் தேர்தல் நிதினே பணம் கலெக்ட் பண்ணிட்டு வந்தார். கலெக்ட் பண்ணிட்டு வந்து அந்த மகாநாட்டின் போது அண்ணாவிடத்தில், அண்ணா நீங்கள் 10 லட்சம் கேட்டீங்க, 11 லட்சம் கொடுக்குறேன்னு 11 லட்சத்தை கலைஞர் அவர்கள் கொடுத்தார். அதை நன்றி அண்ணா எப்படி என் நன்றி சொன்னார் தெரியுமா? அந்த வேட்பாளர்களுடைய பேரெல்லாம் ஒவ்வொரு தொகுதிக்கும் யாராருன்னு சொல்லிக்கிட்டே வந்தார். சைதாப்பேட்டை தொகுதி பேர் சொல்லலை, மிஸ்டர் 11 லட்சம் கைதட்டு பத்தாது, 11 லட்சம் கொடுத்த கலைஞருக்கு தட்டுற கைதட்டா இது. தொகுதியில் மிஸ்டர் 11 லட்சம் நிற்பார்னு சொன்னது கைதட்டம், அந்த அளவுக்கு கைதட்டம் இருந்தது. அது அந்த நிகழ்ச்சியை ஏன் இப்போ சொல்கிறேன் அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை ஸ்டாலினுக்கு வந்தது. அன்பகத்தில் தான் முதல்ல நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமையகம் இருந்தது. அன்பகத்திலிருந்து அறிவாலயத்துக்கு அறிவாலயத்தை வாங்கின பிறகு அன்பகத்திலிருந்து திராவிட முன்னேற்ற கழகம் அறிவாலயத்துக்கு மாற்றப்பட்டது. மாற்றப்பட்டுனே அன்பகம் ஃப்ரீயாச்சு. ஃப்ரீயானவுடனே அந்த அன்பகத்தை எப்படி பயன்படுத்துறதுன்னு பேசுகிற போது, திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தொழிற்சங்கம், திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருந்த இளைஞரணி, இவங்க எல்லாருமே கலைஞர்கிட்ட எங்களுக்கு வேணும் எங்களுக்கு வேணும்னாங்க. ஒவ்வொருத்தரும் எங்களுக்கு வேணும் எங்களுக்கு வேணும்னு சொன்னால் அதை எப்படி கொடுக்க முடியும்ப்பா? இருக்கிறது ஒரு கட்டடம் தான். அதுக்கு நான் ஒரு வழி சொல்கிறேன், 10 லட்சம் ரூபா யார் கொடுக்குறீங்களோ அவங்களுக்கு அன்பகத்தை பணியாற்றுகிற அலுவலகமாக அது கொடுக்கப்படும். 10 லட்சம் ரூபா யார் கொடுக்குறீங்கன்னு கேட்டார்.
அதில் போட்டி வச்சார், எல்லா அமைப்புக்கும் போட்டி வச்சார். நம்முடைய ஸ்டாலின் அவர்கள் அந்த பொறுப்பை ஏற்றுக்கொண்டு கலைஞர் எப்படி செஞ்சாரோ, கூட்டத்துக்கு போனால் பணம், கொடி ஏற்றினா பணம், கல்யாணம் பண்ணால் பணம், பேர் வச்சா பணம், இப்படி பணம் வாங்கி வாங்கி 10 லட்சம் ரூபாயை கலெக்ட் பண்ணி 11 லட்சம் ரூபாயை அதை போட்டு அண்ணா எப்படி 11 லட்சத்தை கலைஞர் கொடுத்தாரோ அதுபோல் கலைஞர் இடத்துல 11 லட்சம் ரூபாயை கொடுத்து அன்பகம் நிர்வாகம் போது ஸ்டாலின்கிட்ட இருந்து இப்போ தம்பி உதயநிதி ஸ்டாலினுக்கு போயிருக்கு. இப்போ அந்த அன்பகம் வந்து உதயநிதி ஸ்டாலினுடைய பொறுப்பில் சிறப்பாக நடந்துக்கிட்டு இருக்குங்கிறதையும் உங்கள்கிட்ட நான் சொல்லிக்கொள்ள ஆசைப்பட்றேன். அதன் பிறகு நான் சொல்ல நினைப்பது, ஸ்டாலினுக்கு பேரை வைக்கிறதும் பேர் அந்த கலைஞர்கள் முடிவு பண்ணி வச்சுருந்தாங்க. மெரினாவில் ஒரு கூட்டம் ஸ்டாலினுக்காக நடத்தப்படுகிறது. பெரிய கூட்டத்தில் கலைஞர்கள் பேசிக்கொண்டிருக்கிற போது ஸ்டாலின் பிறந்த செய்தியை ஒரு பேப்பரில் கொடுக்குறாங்க. வாங்கி பேப்பரை பார்த்தவர் அந்த மேடையிலேயே அனௌன்ஸ் பண்ணார், நான் இப்போ வந்து ஸ்டாலினுடைய மீட்டிங்கில் பேசிக்கிட்டு இருக்கிறேன், எனக்கு மகன் பிறந்திருக்கிறான்னு செய்தி வந்திருக்கிறது, ஆகவே இந்த மேடையிலேயே என் மகனுக்கு பெயர் வைக்கிறேன், என்னுடைய மகனுக்கு பெயர் ஸ்டாலின் என்று பெயர் வைப்பேன். எல்லாரும் வீட்டில் பெயர் வைப்பாங்க, சுற்றத்தோடு பெயர் வைப்பாங்க, நண்பர்களோடு பெயர் வைப்பாங்க. கலைஞர் 10,000-15,000 பேர் கூடியிருந்த மக்களுக்கு மத்தியிலே தன் மகன் ஸ்டாலினுக்கு பெயர் வைத்தார், அந்த பெயர் தான் ஸ்டாலின். அவனுடைய விளைவுக்கு ஒரே ஒரு நிகழ்ச்சி, ஸ்டாலின் பேர் வச்சதுனால வந்த பம்பு அவரை பள்ளிக்கூடத்தில் சேர்க்கிற காலம் வந்தது. குர்ஷிப்பர் கான்வென்ட்டில் கொண்டு போய் நம்முடைய மாறன் சார், முரசொலி மாறன் அவர்கள் பையனை சேர்க்கறதுக்காக கொண்டு போகிறாங்க. கொண்டு போன உடனே அந்த பிரின்ஸிபால்கிட்ட சேர்க்கணும்னு சொல்லும்போது மனு எழுதுறாங்க. எழுதும்போது பேரை பார்த்து ஸ்டாலின் எழுதி கொடுக்குறாரு. கொடுத்த உடனே அவங்க வந்து, சார் ஸ்டாலின்னு பேர் வச்சா எங்கள் பள்ளியில் சேர்க்க மாட்டோம், பேரை மாற்றுங்க அப்படின்னு சொன்னார். மாறன் சார் வந்து கலைஞர்கிட்ட பேரை மாற்ற சொல்கிறாங்கன்னாரு. பேரை மாற்ற மாட்டேன், பள்ளியை மாற்றுன்னு பள்ளியை மாற்றினார். ஆகவே கலைஞர் இந்த அளவுக்கு உறுதியாக இருந்தால் அந்த அளவுக்கு கொள்கையில் உறுதியாக இருந்ததுனால நிச்சயமாக அந்த ஸ்டாலினுடைய பேர் மாற்றப்பட்டேன், பள்ளியை மாற்றுன்னு பள்ளியை மாற்றினார். ஆரம்பத்திலேயே போராட்டம் தான், பேர்லேயே போராட்டம். அதே போல் திமுக கூட்டங்களில் கொஞ்சம் கொஞ்சமாக பேச ஆரம்பிக்கிறார் ஸ்டாலின். அந்த ஆசை பேசணும், அந்த கொள்கையை பரப்பணும், அந்த முடிவெல்லாம் வந்தபோது நிறைய கூட்டங்களில் பேசிக்கிட்டு இருக்காரு. கோவையில் மாணவர் மகாநாடு நடக்குது, அங்கே போகிறாரு. அங்கே போய் அப்போ வந்து சாதாரண ஸ்டாலின் அவருக்கு பேசுறதுக்கு பேர் போடல. அங்கே இருந்த தலைவரிடத்தில் சொல்லி நான் ஒரு 2 நிமிஷமாவது பேசணும் அப்படின்னு அந்த தலைவரை கேட்குறாரு. அவர் 2 நிமிஷம் தானே, சரி பரவாயில்ல பேசுங்கன்னு சொல்லிடுறாங்க. அவர் பேசினார், மாணவர்களே நாம் வந்து மாநாடு கூடி கலைஞ்சி போகக்கூடாது, இந்த மாநாடு கூடி போனால் நமக்கு கொள்கையில் நாம் ஏதாவது செய்யணும், நான் ஒரு உறுதியை சொல்ல ஆசைப்பட்றேன், இந்த கொள்கைக்காக என்னுடைய உயிர் தேவைப்பட்டால் அந்த உயிரையும் இந்த கொள்கைக்காக கொடுப்பேன் என்று மாநாட்டு மேடையிலே அவர் அறிவித்தார். இதை பார்த்த கலைஞர் பையன் படிப்பை கெடுத்துக்கிட்டுருவான் அப்படின்னு பயந்துட்டார். அந்த மேடையிலேயே சொன்னார், மாணவர்களாக இருக்கிற நீங்கள் எல்லாரும் சேர்ந்து இந்த மாதிரி கொள்கைக்காக போராடுறோம், உயிரை கொடுக்குறோம் அப்படின்லாம் சொல்கிறீங்க, தயவு செஞ்சு இந்த நிலையில் அரசியலுக்கு நீங்கள் வராதிங்க, அரசியலை கற்றுக்குங்க, அரசியல்னால் என்னன்னு புரிஞ்சுக்குங்க, அரசியலை படிங்க அப்படிலாம் படித்து பட்டம் வாங்கின பிறகு கழகத்துக்கு வாங்க, கட்சியை வளருங்க, கொள்கைக்காக உயிரை கொடுங்க என்று மேடையிலேயே சொன்னார். அது சொன்னது எல்லா மாணவர்களுக்குமாக மட்டுமல்ல, ஸ்டாலினுக்காகவும் சொன்னார். இது ஸ்டாலின் காதில் வாங்கினாரா இல்லை, பழையபடியும் அதே எண்ணம், அதே உழைப்பு, அதே போராட்டம், அப்படி தான் வாழ்க்கை இருந்தது. அப்புறம் எப்படியோ கஷ்டப்பட்டு எல்லாம் பண்ணி
சத்தம் போட்டு எம்ஜிஆர் சத்தம் போட்டு அப்பா சொல்கிறபடி கேளு அப்படின்லாம் கேட்டு அதன் பிறகுதான் அவர் பட்டம் படித்து அந்த பட்டத்தை அவர் வாங்கினார். அப்படிப்பட்ட நம்முடைய கலைஞர் முரசொலிக்காக அவர் செஞ்ச பணிகள்லாம் கேட்டிங்கன்னா, முரசொலி தான் கலைஞருடைய மூத்த பிள்ளை. கலைஞரை போய் உன் பிள்ளை யாருன்னு கேட்டால் மூத்த பிள்ளை முரசொலின்னு சொல்லுவார். அந்த முரசொலிக்கு ஆசிரியர் கலைஞர், துணை ஆசிரியர் முரசொலி மாறன், அமிர்தம் அப்படி அக்கா பையன் எங்களுடைய ஒளிப்பதிவாளர், அவர் தான் புகைப்பட கலைஞர். அதே போல் செல்வம் பல கட்டுரைகளை எழுதுவார். ஆகவே முரசொலியை வளர்த்த பெருமை கலைஞருடைய குடும்பத்தையே சாரும். அந்த முரசொலியில் போய் நம்முடைய ஸ்டாலின் அவர்கள் சேர்ந்து பார்சல் கட்டுறது அனுப்புறது தினப்பலன் ஒரு பகுதியை ஆரம்பித்து அந்த தினப்பலன் என்னென்ன இந்த நாட்டில் நடக்குங்கிறத அந்த விஷயங்களை எல்லாம் சொல்லி கட்டுரைகள் எழுதுவது, இப்படி முரசொலியோடு தன்னை இணைத்து கொண்டு கழகத்துடைய கொள்கைகளை முரசொலித்தார் ஸ்டாலின் என்பதை உங்களிடத்தில் பதிவு செய்து கொள்ள ஆசைப்படுவேன். அதே ஒரு குடும்பமே ஒன்றா சேர்ந்து பணியாற்றினாங்க அப்படின்னா அது முரசொலிக்கு கிடைச்ச பெரிய பேர். அதன் பிறகும் நம்முடைய ஸ்டாலின் அவர்கள் நாடகத்துறையில், திரைப்படத்துறையில், தொலைக்காட்சி துறையில் இப்படி எல்லாத்துலேயுமே பணியாற்றினார், தொண்டு செய்தார். அதன் மூலமாக கழகத்தினுடைய கொள்கைகளை பரப்பினார். அப்படிப்பட்ட அவர் சினிமாவையும் தயாரித்தார், தயாரிப்பாளர் சினிமாவில். ஆக மொத்தத்தில் ஸ்டாலின் அவர்கள் அரசியலுக்கு மட்டும் சொந்தக்காரர்கள், திரைப்படத்துறையைச் சேர்ந்த எங்களுக்கும் அவர் சொந்தக்காரர் என்பதை மகிழ்ச்சியோடும் பெருமையோடும் நன்றியோடும் இங்கே நான் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். அவர் மட்டுமில்லை, அவருடைய பிள்ளை தயாநிதி மாறன், அவர் இன்னைக்கு தயாரிப்பாளர், நடிகர் தயாரிப்பாளர், அந்த வரிசை, அந்த ரத்தம், கலைஞருடைய ரத்தம் அப்படியே தொடர்கிறது. ஆகவே திரைத்துறையினுடைய சார்பில் நாங்கள் எங்களுடைய உளமார்ந்த நன்றியை கலைஞருக்கும் ஸ்டாலின் அவர்களுக்கும் உதயநிதி மகன்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றியும் திரைப்படத்துறையினுடைய சார்பிலே தெரிவித்துக் கொள்கிறோம். அதே போல் திரைப்படத்துறைக்கும் கலைஞர் செய்யாத உதவிகள் இல்லை, அவ்வளவு உதவி செஞ்சிருக்கார் கலைஞர். அதே போல் ஸ்டாலின் அவர்களும் தொடர்ந்து உதவிகள் செய்து கொண்டு வருகிறார். முக்கியமாக இப்போது சமீபத்தில் நவீன திரைப்பட ஸ்டுடியோ ஒன்றை பூந்தமல்லியில் கட்டுவதற்கு ஒப்புக்கொண்டிருக்கிறார். நல்ல கைதட்ட எங்களுக்கு கிடைச்சிருக்கிற பெருமை, அதை உங்களோட நான் பகிர்ந்து கொள்ளணும்னு ஆசைப்படுறேன். அதே போல் தமிழறிஞர்களுக்கு விருது, கலைஞர்களுக்கு விருது, யார் யார் வாழ்க்கையில் முன்னணியில் நிற்கிறாங்களோ அவங்க எல்லாருக்கும் விருது. ஆகவே பல லட்சக்கணக்கான ரூபாயை விருது பெறுகிற கலைஞர்களுக்கும் விருது பெறுகிற முக்கியத்து வாழ்நாள் சாதனையாளர்களுக்கும் கொடுத்து கொண்டிருக்கிறார் என்பதை உங்களிடத்தில் நான் பகிர்ந்து கொண்டு ஆசைப்படுகிறேன். அதே போல் நம்முடைய ஸ்டாலின் அவர்கள் உச்சகட்டமாக இருக்கிற போது பல ஊர்களையும் போய் நாடகங்கள் நடத்தினார், பல ஊர்களையும் நாடகம் நடத்தி அதன் மூலமாக பிரச்சாரம் செஞ்சார். அதில் வந்து மதுராந்தகத்தில் போய் வெற்றி நமதே அப்படிங்கிற ஒரு நாடகம் நடத்தினார். அன்னைக்கு வந்து தமிழகத்தில் ஒரு பெரிய புரட்சி, ஆட்சியை கலைச்சிட்டாங்க, ஆட்சியை கலைச்சிட்டு கலைஞரை கைது பண்ண போகிறாங்கங்கிற பேச்சு. கலைஞர் வீட்டுக்கு போலீஸ் வருது, அவன் வந்து அவன் கலைஞரை இப்போ அரெஸ்ட் பண்ணி கூட்டி போக போகிறாங்கன்னு வீட்லேயே ஒவ்வொன்று அழுகிறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க. அப்போ கலைஞர் இந்த காவல்துறை அதிகாரியை பார்த்து என்னன்னு கேட்குறாரு, உங்களை கைது பண்ண வரல, உங்கள் மகன் ஸ்டாலினை கைது பண்ணிட்டு போகிறதுக்காக வந்திருக்கிறோம் அப்படின்னு அந்த காவல் அதிகாரி சொன்னாங்க. அவர் சொன்னால் அவன் மதுராந்தத்தில் நாடகம் போட போயிருக்கிறான், போட்டுட்டு நாளைக்கு காலையில் வருவான், நீங்கள் நாளைக்கு காலையில் வந்தால் நானே உங்களுக்கு தகவல் சொல்கிறேன், நாளைக்கு காலையில் வாங்கன்னு சொல்லி அனுப்பிச்சார். மறுநாள் காலையில் ஸ்டாலின் வீட்டுக்கு வர்றாரு. வீட்டுக்கு வந்தோடனே கலைஞர் சொல்கிறாரு, இந்த மாதிரி எமர்ஜென்சியில் உன்னை கைது பண்ண சொல்லி உத்தரவு வந்திருக்கான், காவலர்கள் வந்தாங்க, நான் இப்போ வர சொல்லியிருக்கேன், இப்போ வந்துடுவாங்க, நீ போய் ரெடியாகு, நீ சிறைக்கு போக வேண்டியிருக்கும் என்று கலைஞர் தான் பெற்ற மகனிடத்தில் சொல்கிறார். ஸ்டாலின் ரெடியாகிறார், போலீஸ்காரர்கள் வருகிறார்கள், போலீஸ் அழைத்து இதோ என் மகன் இருக்கிறான்,
அவனை நீங்கள் அழைத்துச் செல்லுங்கள் என்று தன் மகனை போலீஸ்கார கையில் கொடுத்து சிறைக்கு அனுப்பிய தன்மானமுள்ள தலைவர் கலைஞர் அவர்கள், அதனை பின்பற்றி சென்ற பிள்ளை ஸ்டாலின் அவர்கள். ஜெயிலுக்கு போகிறாரு. ஜெயிலில் போய் பார்த்தா மாங்குகளுக்கு வீடும் பூஞ்சோலை இவன் மட்டும் நிற்கும் சரைச்சாலின்னு பாரதிதாசன் பாடி வச்சார். இல்லை, அது கொலைக்களமாக இருக்கிறது. அடி உத மிதி இவ்வளவையும் நம்முடைய ஸ்டாலின் அவர்கள் வாங்கினார். ஒரு நேரத்தில் அவர் இறந்து விடுவார் என்று சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்தபோது சிட்டிப்பாம்பு என்று இருக்கிற நம்முடைய தோழர் ஒருவர் நம்முடைய ஸ்டாலின் மேலே விழுந்து அவர் மேலே அந்த அடி விழுகாமல் காப்பாற்றினார். ஆகவே உயிரே போகக்கூடிய அளவுக்கு அடியும் உதையும் வாங்கிய ஸ்டாலின். இன்றைக்கி நீங்கள் ஸ்டாலினுடைய சட்டையை திறந்து பார்த்தா அடிபட்ட தடும்புகள் நெஞ்சுகளிலே இருக்கிறது. ஆகவே கட்சிக்காக கொள்கைக்காக வெறும் பிரச்சாரம் மட்டுமல்ல, அடியும் உதையும் ரத்தமும் சிந்திய மனிதன்தான் ஸ்டாலின் என்பதை உங்கள் இடத்துல பதிவு. இவ்வளவு பெருமைக்குரிய அந்த ஸ்டாலின் சார் அவர்கள் சிறையிலிருந்து வெளியே வர்றாரு. போர்க்களத்திலே போய் வெற்றி பெற்று வந்த வீரனை போல அந்த தடும்புகளை பார்த்து, தன் மகனுடைய தடும்புகளை பார்த்து கலைஞர் அவர்கள் பெருமையும் மகிழ்ச்சியும் அடைகிறார்கள். அதன் பிறகும் அவர் கலைஞர் இவங்க அரசியல் தவிர வேற எங்கேயும் போக மாட்டாங்கிற முடிவுக்கு வந்த உடனே அரசியல் பயிற்சி கொடுக்க ஆரம்பிக்கிறார். ஒவ்வொரு பயிற்சியாக கொடுத்து திராவிட முன்னேற்ற கழகத்துடைய உறுப்பினராக, செயலாளராக, மாவட்ட செயலாளராக, வட்டச் செயலாளராக படிப்படியாக ஒவ்வொரு பொறுப்பிலையும் உட்கார வச்சு ஸ்டாலினை தயார் செய்கிறார். அப்படியெல்லாம் தயார் செய்கிற போது கலைஞர் எப்போவுமே நல்லா தெரியும் யார் வேலை செய்கிறேன், யார் வேலை செய்கிற மாதிரி ஏமாத்துறாங்கன்னு தெரியும். நான் பல கூட்டங்களில் சொல்லியிருக்கேன், கலைஞர்கிட்ட மட்டும் நீங்கள் போய் முன்னால் நின்றுக்கிட்டு அவர் படத்தை சட்டப்பையில் வச்சுக்கிட்டே நீங்கள் வேலை செய்யுங்கன்னு விட்டுக்க மாட்டார். நீ கடுமையாக வேலை செஞ்சால் அவர் கடுமையாக வேலை செய்யலான்னு தெரியும். உனக்கு எப்போ என்ன செய்யணுங்கிறதும் கலைஞருக்கு தெரியும். ஆகவே அப்படி தன் மகன் கட்சியில் படிப்படியாக வளர்ந்து வருகிற போது முழு பயிற்சியும் கொடுத்து அரசியல் அனுபவங்களை கொடுத்து அரசியலை கற்றுக் கொடுத்து அவரை மேயராக இந்த அம்மா இருக்கிற பதவியில் கைதட்டி இந்த அம்மா பதவி அன்னைக்கு ஸ்டாலினுக்கு கொடுக்கப்பட்டது. அதுக்கு பிறகு அமைச்சர் பதவி, அதுக்கு பிறகு துணை முதலமைச்சர் பதவி. இப்படி எல்லாம் வளர்த்து ஸ்டாலினை ஆளாக்கி இன்றைக்கு நம்முடைய முதலமைச்சர் ஸ்டாலின் என்று ஆக்கிட்டு. அன்னைக்கே கலைஞர் நினைச்சிருந்தா தன்னுடைய மகனை அந்த நாக்காளியில் உட்கார வச்சிருக்க முடியும்? செய்யலை. தொண்டனாக படிப்படியாக வளரணும்னு சொல்லி படிப்படியாக வளர்த்து படிப்படியாக ஆளாக்கி அவனை தயார் செய்து அந்த தொண்டன் முதலமைச்சராக ஆனான் என்பது தான் செய்தி. ஆகவே கலைஞர் தன்னுடைய மகன் அப்படின்னு உட்கார வைக்கல, தன்னுடைய மகனை தயார் பண்ணி இவன் நாட்டுக்கு தேவையானவன் ஆவான் அப்படின்னு சொல்லி இதனை இதனால் இவன் முடிக்கும் என்று ஆய்ந்து அதனை அவன் கிண்டு விடல் என்று சொன்னான் மகன். இந்த காரியத்தை இவன் செய்வான்னு தெரிஞ்சுக்கிட்டு அவன்கிட்ட கொடுக்கணும். அது மாதிரி ஸ்டாலின் இந்த காரியத்தை செய்வான் என்று உணர்ந்த பிறகுதான் அவரை மந்திரியாகவும் துணை மந்திரியாகவும் இன்றைக்கு முதலமைச்சராகவும் ஆக்கியிருக்கிறார். ஆகவே கலைஞருடைய மகன் ஸ்டாலின் முதலமைச்சர் என்பதை விட கழகத்தினுடைய தொண்டன் ஸ்டாலின் முதலமைச்சர் என்பதை உங்களிடத்திலே நான் பதிவு செய்து கொள்ள ஆசைப்படுகிறேன். அடுத்து இங்கே பேசும்போது எல்லாரும் தன் கலாநிதி சொன்னார், அடுத்த எலெக்ஷன் வருது, அடுத்து 24 பாராளுமன்ற எலெக்ஷன், 26 சட்டசபை எலெக்ஷன். இதையெல்லாம் சொல்லுகிற போது நான் உங்களிடத்தில் ஒரு வேண்டுகோள் வைத்துக் கொள்ள ஆசைப்படுகிறேன். நம்முடைய ஸ்டாலின் அவர்களும் திராவிட இயக்கமும் இந்த தொண்டர்களும் அந்த அளவு உழைத்து கொண்டிருக்கிறார்கள். நமக்கு நிறைய எதிர்ப்பும் இருக்கிறது. இதையெல்லாம் தாண்டி வரணும் அப்படின்னா அந்த எதிர்ப்புகளையெல்லாம் தாண்டி நாம் வெற்றி பெறணும். 24 சரி, 26 சரி,
அந்த வெற்றிகளை தேடி கொடுத்தால் தான் தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, கலைஞர் ஸ்டாலின் இவங்களெல்லாம் உழைக்கிற உழைப்புக்கு கிடைத்த வெற்றியாக அது அமையும், அமைய வேண்டும் என்று உங்களிடத்தில் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். இன்னொரு விஷயத்தையும் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். 24-26 நாம் வெற்றி பெறுவது தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் நிச்சயமாக வெற்றி பெறுவதற்கான வழிவகையை நமக்கு அமைத்து கொடுப்பார்கள். தமிழகத்தினுடைய வெற்றி மட்டும் போதாது. தம்பி கல்யாணம் இருக்கிற நேரத்தில் சொல்கிறேன், பாராளுமன்றத்திலெல்லாம் என்ன நடக்குது, எப்படி நடக்குது, நாம் ஜனநாயகத்தில் இருந்து பாதை தவறி சர்வாதிகாரத்தை நோக்கி போகிறோமா என்கிற பயம் இருக்கிறது. அதை போக்க வேண்டுமானால் INTIA என்கிற இந்தியா என்கிற அந்த அமைப்பு சிறந்த முறையிலே முன்னுக்கு வந்து நம்முடைய ஸ்டாலின் அவர்கள் அந்த அமைப்புக்கு ஒளிவிளக்காக இருந்து நல்வழி காட்டி நம்மை எதிர்த்து போய்க் கொண்டிருக்கிற அந்த போக்கை மாற்றி இந்தியாவுடைய ஜனநாயகத்தை, இந்தியாவுடைய தத்துவங்களை, இந்தியருடைய கொள்கைகளை, சமநிலையை உருவாக்குகிற தன்மையை பெரியாரும் அண்ணாவும் கலைஞரும் கண்ட கனவை நாம் நிறைவேற்ற வேண்டுமானால் நாம் சரியான முடிவெடுக்க வேண்டும், சரியாக பதில் காட்ட வேண்டும். ஒவ்வொருவரும் தனக்குள்ள முழு பலத்தையும் உபயோகித்து வெற்றி பெற வேண்டும் என்ற செய்தியை உங்கள் மத்தியிலே ஸ்டாலின் பிறந்த நாள் அன்றைக்கு உங்கள் மத்தியிலே வைத்து அவ்வளவு பேரும் சிறந்து தொண்டாற்றினார். இந்த பெண்கள்லாம் வருவாங்களா, இவ்வளவு கூட்டம் பெண்கள் கூட்டம் வருமா, எப்படி வந்தது, எப்படி கொண்டாந்தோம்? திராவிட இயக்கத்துடைய முரசுகளும் பேச்சுக்களும் எழுத்துக்களும் தான் இவ்வளவு பெண்களை இங்கே கூட்டி வைத்திருக்கிறோம். முடியும் என்று முயற்சி செய்தால் முடியும், முடியுமா என்று முயற்சி செய்தால் முடியாது. ஆகவே உங்கள் எல்லாரையும் நான் வேண்டி கேட்டுக்கொள்ள ஆசைப்படுகிறேன், முடியும் 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 என்ற நம்பிக்கையோடு செயல்படுவோம். 24-26 நமக்குத்தான் என்பதை கூறி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி நம்முடைய உழைப்பு நிச்சயமாக பயன்பெறும். இந்த உறவு இது மேலே கீழே பேல அதெல்லாம் அதெல்லாம் விட்டுடுங்க, நம்ம நினைக்கிறதான் நடக்கும். ஆகவே இந்த ஒருமைப்பாட்டை உருவாக்கி இந்தியாவுடைய ஜனநாயகத்தை காப்போம் காப்போம் என்று சொல்லி விடைபெறுகிறேன். வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க.